நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாத்தி யோசி ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் தான் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வார்த்தையை அந்த கேமில் மூணு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. யோசிச்சு பதில் சொல்லக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் தாக்ஷாயினி அவர்கள். தாக்ஷாயினி ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி. கங்க்ராச்சுலேஷன். ஈரோடு மகேஷ் என்ன கலர் சட்டை போட்டிருக்காரு? நீங்க என்ன குட்டி புலியில வர மாதிரி ஷூ போட்டுருக்கீங்க? எந்த புலி? உங்களை விட இந்த வாட்ச் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த வாட்சா? இந்த வாட்சா? நீங்க எப்பவும் பிளாக் ட்ரெஸ் தான் போடுவீங்களா? ஏன்ட்ட கேக்குறீங்க? எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யா யார் பிடிக்கும்? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. யார் பிடிக்கும்னு சொன்னீங்க? எங்க அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்? குட்டி புலி படம் பாத்தீங்களா? பாத்துறேன். நீங்க பாத்தீங்களா? எங்க பசங்க இங்க வரலாம்னு நினைச்சாங்க. எதுக்கு இதெல்லாம் நினைச்சாங்க? நீங்க என்ன சாப்பிட்டீங்க இப்போ? ஏன்ட்ட கேக்குறீங்க? ரொம்ப போர் அடிக்குது. ஏன் அப்படிலாம் பண்ணுது? ரொம்ப சில்லுன்னு இல்ல? சில்லுன்னு இருக்கா இல்லையா? இது என்னது? இது எது? பாலம்பிகா ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல. எந்த பிகா? அவர் என் கண்ணத்துல கை வச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க. ஏன் ஏன்ட்ட கேக்குறீங்க? சரி, அதுல ஆரஞ்சு கலர் ட்ரெஸ். இப்ப அவுட் தான் ஆயிட்டீங்க. போயிச்சா? அவுட் ஆயிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தாக்ஷாயினி அவர்களே, தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் ஈரோடு மகேஷ். ஈரோடு மகேஷ் அவர்களுடைய மாத்தி யோசி விளையாட போறோம். ரெடியா இருக்கீங்களா? எஸ் ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. உங்களுடைய முழு பேர் என்ன? ஆடியன்ஸ் நீங்க சூப்பர்ல. சூப்பர் இல்லன்றீங்களா? ஆமாவா? கேமரா எவ்வளவு கிட்ட வருது? எந்த கேமரா சொல்றீங்க? அது இது எதுவா? அதேதான். பாலம்பியா சூப்பர்ல. அவங்க மட்டும் தான் சூப்பரா இல்ல? அவங்களும் சூப்பரா. எனக்கு அம்மா தோசை சுட்டாங்க. வேற என்னெல்லாம் சுட்டாங்க? அண்ணன் வர்றது சரியில்லை. ஏன் அப்படி? எல்லாமே பொய்யாவே இருக்கு. வேற என்னென்னலாம் இருக்கு? மகாவா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ப்ளூ பச்சை சம காம்பினேஷன். யாது ப்ளூ பச்சை சம காம்பினேஷன்? யாது? வெரி குட். ஏன் ஓர மேக்கப் போட்டுருக்கீங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா பதில் சொல்லாமே. என்ன ஓப்போ வர வர எதுவுமே பிடிக்கல. வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல? இந்த வாட்ச் அமெரிக்கா வாங்கினேன். இந்த வாட்சா? பேண்ட்டு எங்க அண்ணன் எடுத்துறேன்னா மறந்துட்டான். இப்போ இது ரெண்டாவது அண்ணன் சொல்றீங்க. ஓகே, அண்ணன் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அப்பா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். வேற யாரெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு? எங்க ஆசிரியர் தான் எனக்கு இலக்கணம் கத்து கொடுத்தார். எந்த ஆசிரியர்? நான் வந்து ரொம்ப நல்ல பையன் ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. ஏன் அப்படிலாம் சொல்றாங்க? என்னென்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குது அப்படின்னு பாட்டு கேட்குறப்ப ஜாலியாக இருக்குது. வேறு என்ன பாட்டெலாம் கேட்குது ஜாலியாக இருக்குது? எனக்கு இங்கிலீஷே பேசவில்லை, நல்லா கிண்டல் பண்ணுறான். அது உண்மை தானே சொல்கிறாங்க? சித்தி தோசை சுட்டுத்தரேன்ச்சு, ரொம்ப மட்டமாக சுட்டு தந்துச்சு. என்ன ஏமா அப்படி? என்ன தான் நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் நம்ம அமைதியாக இருக்கணும்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காருல. உங்ககிட்ட சொன்னாரா? என்கிட்ட சொன்னாரா? என்னவோ சொந்தக்காரனே ஒரு மாதிரி தான் இருக்கிறான். சொந்தக்காரங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்களா? பார்த்துக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். வேற யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க? நண்பனை நம்பினோர் கைவிடப்படாருங்கிறது நட்பினுடைய அதிகாரம் நான் நம்புகிறேன். பயங்கரமா என்னவோ அப்படியே டைம் ஆகிட்டே இருக்குது, பசியுது, சோறு போட மாட்டேங்கிறாங்க. நல்லா விளாண்டீங்க மகேஷ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஈரோடு மகேஷ் அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் பாலாம்பிகா. ஓகே பாலாம்பிகா, ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலைல என்ன சாப்பிட்டீங்க? என் பசங்க எல்லாம் இங்க வரணும்னு சொன்னாங்க. ஏன் எங்கெல்லாம் கூட்டு ரிஸ்க் எடுக்கறீங்க? இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கா? எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு? காலையில நான் நல்லா டிஃபன் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இப்ப தாட்சாயினிட்ட கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருந்தேன். எவ்வளவு நேரமா? அம்மா கூட வரேன்னு சொன்னாங்க. என் கூட யா வேற யாரெல்லாம் வரேன்னு சொன்னாங்க? ஓகே, யோசிச்சு சொன்னதுனால நீங்க அவுட்டு அப்படின்னு முதல் முறையாக கரெக்டாக பசங்க ஏத்திடுறாங்க. ரொம்ப நன்றி.